மகாலிங்கம் பொன்னுசாமி, கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் 3 லட்சம் ரூபாய் இருசக்கர வாகனத்திற்கு ஆசைப்பட்டு உயிர் நண்பனை கால்வாயில் தள்ளிவிட்டு கொலை செய்த நபரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். 5 நாட்களுக்கு பிறகு கொலை அம்பலமானது. எப்படி பார்ப்பா, இது சரவணா இந்த மலையில் உச்சியில் தான் இப்போ அந்த சுரங்கம் போகுது. இங்கேருந்து பார், இந்த ரோட்டில் போயிட்டு உச்சியில் ஒரு 3 கிலோமீட்டர் போகணும். அதுக்கப்புறம் தான் அந்த சுரங்கம் மேலே மலை உச்சியிலேருந்து போயிட்டு அப்படியே லைட்டாக அப்படியே மூவ் பண்ணுங்க. இதுவா வருஷம் இல்லைங்க, 2 வருஷத்துக்கு ஒரு காத்தையும் சுத்தம் கொடுத்தோம். உயிருக்கு உயிராக பழகிய நண்பனை அவரது விலை உயர்ந்த இருசக்கர வாகனத்தை திருடுவதற்காக கால்வாயில் தள்ளி கொலை செய்திருக்கிறார் உதயகுமார். 5 நாட்கள் தேடுதலுக்கு பிறகு புருஷோத்தமன் உடல் சிக்கியது. எப்படி அப்படியா? 1.5 கிலோமீட்டர். பொள்ளாச்சி அருகே உள்ள ஆதியூர் கிராமத்தை சேர்ந்தவர் 19 வயதான புருஷோத்தமன். இவர் தனியார் நிறுவனத்தில் மெக்கானிக் வேலை பார்த்து வந்தார். மார்ச் 7ஆம் தேதி நண்பருடன் வெளியில் செல்வதாக கூறி சென்றவர் இரவாகியும் வீடு திரும்பவில்லை. பல இடங்களில் தேடியும் கிடைக்காததால் வடக்குப்பாளையம் காவல் நிலையத்தில் குடும்பத்தினர் புகார் அளித்தனர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் காளியாபுரம் கோழிப்பண்ணை பகுதியைச் சேர்ந்த 19 வயதான உதயகுமார் என்பவர் புருஷோத்தமனின் நெருங்கிய நண்பர் என்பது தெரியவந்தது. அதனால் அவரது வீட்டிற்கு போலீசார் நேரில் விசாரிக்க சென்ற போது தோட்டத்தில் புருஷோத்தமனின் விலை உயர்ந்த பென்லி இருசக்கர வாகனம் நின்றிருந்தது. சந்தேகமடைந்த போலீசார் உதயகுமாரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரித்த போது திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. புருஷோத்தமன் சமீபத்தில் 3 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வெளிநாட்டு இருசக்கர வாகனமான பென்லி என்ற பைக்கை வாங்கியுள்ளார். அந்த பைக்கை பார்த்த உதயகுமாருக்கு அதன் மீது ஆசை பிறந்துள்ளது. எப்படியாவது பைக்கை திருடிவிட வேண்டும் என்று திட்டமிட்டுள்ளார். இருவரும் சேர்ந்து வாங்கிய குதிரை ஒன்றை உதயகுமார் தோட்டத்தில் கட்டி வைத்திருந்தனர். கடந்த 7ஆம் தேதி அந்த குதிரைக்கு ஊசி போட வேண்டி இருப்பதாக கூறி புருஷோத்தமனும் உதயகுமாரும் பைக்கில் சென்றுள்ளனர். பின்னர் அங்கிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள காண்டூர் கால்வாயை சுற்றி பார்க்கலாம் என்று உதயகுமார் அழைத்து சென்றுள்ளார். கால்வாய் முன்பு நின்று கொண்டு இருவரும் செல்ஃபி எடுத்த பின்னர் உனக்கு நீச்சல் தெரியுமா என்று புருஷோத்தமனிடம் கேட்டுள்ளார் உதயகுமார். எனக்கு தெரியாது என்று அவர் சொன்ன அடுத்த நொடியிலேயே அவரை கால்வாயில் தள்ளி விட்டுள்ளார் உதயகுமார். கால்வாயில் அதிக அளவிலான வெள்ளம் சென்று கொண்டிருந்ததால் புருஷோத்தமனை அடித்து சென்றுள்ளது. சத்தம் காட்டாமல் பைக்கை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு திரும்பிவிட்டார் உதயகுமார். விசாரணையில் இந்த கொலை அம்பலமான பிறகு உதயகுமார் நண்பனை தள்ளிவிட்ட இடத்திற்கு போலீசார் அவரை அழைத்து சென்று தேடத் தொடங்கினர். பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை தீயணைப்புத் துறையினர் காண்டூர் கால்வாயின் பல இடங்களில் தேடியும் உடல் கிடைக்கவில்லை. 5 நாட்களுக்கு பிறகு திங்கட்கிழமை பிற்பகலில் ஆழியாறு குரங்கருவியின் மேல்போதியில் கால்வாயின் சுரங்கப்பாதையில் சிக்கி அழுகிய நிலையில் கிடந்த உடல் மீட்கப்பட்டது. உடற்கூராய்வுக்காக பொள்ளாச்சி அரசு மருத்துவமனைக்கு சடலம் கொண்டு செல்லப்பட்டது. உதயகுமார் மீது பைக் திருட்டு மற்றும் கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை சிறையில் அடைத்தனர். 3 லட்சம் ரூபாய் பைக்குக்காக ஆசைப்பட்டு உயிர் நண்பனை கால்வாயில் தள்ளிவிட்டு நண்பனே கொலை செய்த சம்பவம் ஆதியூரில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி அரியமங்கலத்தில்